பெட்டி வாங்கிய உடனே உயிராகப்பட்டது. அவனையும் அவனையும் மடிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் யாரும் பாக்கல, நம்ம அபிமன் பார்த்தோம்னா அபிமன் பாக்கிறியா? அதனால என்ன பண்ணணும், இவனை கூட்டு போனோம், ஒரே கல்ல ரெண்டு பாகம் அடிக்கிறான் அடிக்கிற மாதிரி இவனை கூட்டு போய் அங்க போய் அவனை மறந்து சூரனை மடிக்கணும். சாபம் போதும்,
நாலு கோவில் இருக்குது, ஆகிட்டு போகலாமா? புறப்பட போய் போகலாம். நானே அது அபிமன்னா யார் அது? நான் வீரமாதாரி பேசுகிறேன். என்ன வார்த்தை தாயே? எப்பொழுது எனக்கு அல்லப்பகலாம் போட்டிருக்கிற பக்தரால காலத்தில் என்னுடைய காலனையும் நான் ஒரு பள்ளியாக அவதாரம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அறிவாக்க ஆக்கியாரம் செய்திருந்தேன். அத்தே பெற்றவனுடைய உயிரை கரமேறு சிவமேறாக தலை நெவ்வேறாக எப்பொழுது அவனுடைய உயிரை நீ வாய்த்தாயோ, ஒரு நாளை இல்லை ஒரு நாளையாவது என்னுடைய ஆலயத்திற்கு முன்பாக ஓவ கொண்டு அழைத்து என்னுடைய ஆலயத்திற்கு முன்பதாக உன்னுடைய உயிராக இதை போல நிலைகளை சொல்லக்கூடிய பூமியில் உன்னுடைய சிவமேறு உன்னுடைய கை கால்கள் வெவ்வேறு வெவ்வேறாக திருந்து உன்னுடைய உயிர் போகும்படி உனக்கு நான் சாபம் தருகிறேன். பிடி சாபம் அவள் காலடியில் பீடத்தின் அடியிலே பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த காலாக்கினியை ஆண்டவளுடைய துணை கொண்ட அபிமன்னன் கால் கைகளாக சிறம் என்று சொல்லக்கூடிய தலையெல்லாம் ஒவ்வொன்றாக வெட்டி வீசும் போது என்னுடைய பக்தனை இவ்வாறு நீ வெட்டி வீசியிருக்கிறாயே, ஒரு நாள் அல்ல ஒரு நாளாவது உனக்கும் இதே கதி நேரும், உன்னுடைய உடல் பிண்டத்தை போன்று துண்டு விடுவாய் என்று சாபம் கொடுக்கிறான். அப்படினா பத்திரகாளி வரும்போது பறி கொடுக்கணும் இல்லையா? அம்மனுடைய கும்பாபிஷேகமும் ஆண்டவை அது எம்பெருமான் இல்லையா? சிவனுடைய அருளாசியும் இன்னும் 48 நாள் மண்டல பூஜை முடியாது, காரணத்தினால் பலி கொடுக்க முடியாது. அதனால் கதையாக முடித்து இந்த காலாகினி சூழாகினே சொல்ல இந்த இனிய நாடகம் என்னுடைய அறிவிற்கு ஏற்ற அடித்து முடித்திருக்கின்றோம். எத்தனை குறைகளும் பிழைகளும் இருக்கலாம், சொல்லினோ மெல்லினோ மெடையினும் எழுத்து பொருள் யா பண்ணிட்டு சொல்லக்கூடிய யாதொரு பிழை இருந்தாலும் தங்களுடைய வயிற்று பிள்ளைகள் என்று எண்ணி
விடியந்திர பரியந்தம் எங்களை ஆதரவு தலைவர்களுக்கும் தியாகி சுப்பிரமணிய சிவா நாடக கலை குழுவின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை முடித்துக் கொள்கிறோம். அவர் அவர்களும் சென்று வரலாம். சபா வணக்கம்.